இதயங்கள் இணையும் நேரம். சொந்தங்கள் சேரும் தருணம், எதிர்பார்ப்புகளும் சுவாரஸ்யங்களும் கூடிய சுப தினத்தில் 23 ஆண்டுகளுக்கும் மேல் இடைவிடாது சேவை செய்து கொண்டிருக்கும் உங்கள் பாம் பீச் ரெஸ்டாரன்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்டில் இயற்கை மூலிகையாம். மருதோன்று இலைகள் கொண்டு தயாரான ஹெர்பல் பிளாக் ஹெனா. இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய தரச்சான்றிதழ், அத்துடன் பியூட்டி காம்ப்ளெக்ஸ் உத்தரவாத முத்திரையுடனும் 3 நிறங்களில் கிடைக்கின்றன. பிளாக் ஹெர்பல் ஹெனாவின் புகழை பயன்படுத்தி போலிகளும் சந்தைக்கு வந்துள்ளன. பிளாக் ஹெர்பல் ஹெனா இப்போது புதிய வடிவிலான பேக்கெட்டுகளில் இங்கிலாந்திலும் ஐரோப்பாவிலும் சந்தைப்படுத்துவோர். பியூட்டி காம்ப்ளெக்ஸ், www.beautycomplex.co.uk. தம் தமிழ் உறவுகளே, வணக்கம். பிரிட்டன் செய்திகளுக்காக இப்பொழுது சீமாம் பிள்ளை யோகரட்னம் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் யோகரட்னம் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே. பிரித்தானிய நாடாளுமன்றம் என்பது முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் பிரதமராக விளங்கிய வேளையில் மாத்திரமல்ல, தற்பொழுதும் கூட இந்த நாடாளுமன்றம் மிகவும் பரபரப்புக்கு உரியதாக மாறி வருகின்றது. புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட லிஸ் ட்ரஸ் அவர்கள் எங்கே என்ற கேள்வி நாடாளுமன்றத்திலேயே கேட்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள் என்று நிச்சயமாக நம்புகின்றேன். எங்கே இருந்தார் பிரதமர் லிஸ் ட்ரஸ் அவர்கள்? ஆம், நீங்கள் கூறுவது சரியான உண்மை. நான் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மலத்தியால கணக்காக பார்த்து கொண்டிருக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் புதிதாக வரப்போகும் நிதியமைச்சர் அறிவிக்கப் போகும் விடயங்கள் என்ன என்பதை அறிவது முழு நாடுமே கவனமாக இருந்தது. ஆளுங்கட்சி சரி, எதிர்கட்சி சரி, அப்படி என்றால் பாராளுமன்றத்தில் வந்து பிரதமர் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் கேள்விகள் கேட்பதற்கான பிரதமர் தலைமறைவாகிவிட்டார். அப்பொழுது எதிர்கட்சி கேட்டது, எங்கே பிரதமர், எங்கே ஒழித்திருக்கிறார், ஏதாவது ஒரு டெஸ்க் கீழே ஒழித்திருக்கிறாரா என்று பகுதியாக கேட்டார். பதில் கூறிய பெனி மோடன்ட் என்றவர், அவரை பற்றி பின்பு கூறலாம். அவர் பதில் கூறும் பொழுது அவர் சற்று சறக்கி விட்டார். அவர் எந்த டெஸ்குகளையும் ஒழித்திருக்கவில்லை என்று அவர் சொல்லியிருக்கலாம். அவர் அப்படி ஒழிக்கவில்லை அல்லது முக்கியமான கடமையில் ஈடுபட்டு சொல்லியிருந்தால். அதே வார்த்தையை திருப்பி கூறிய பொழுது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒவ்வொன்றும் பாராளுமன்றத்து ஒரே சிரிப்பா இருந்தது, அவர் டெஸ்க்கு கீழே ஒழிக்கவில்லை என்று. முதலாவது அவர் அதுக்கு பதில் கூறுவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று தன்னை நீட்டு காட்டிவிட்டார். அது மறைக்க முடியாத உண்மை. ஏனென்றால் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது எதிர்கட்சிகள் கேட்கும் கேள்விக்கு சாதாரணமாகவே பதிலளிக்க முடியாத ஒரு பிரதமர் நேற்றைய தின கேள்விகளுக்கு கடைசி வரையும் பதில் கொடுத்திருக்க முடியாது என்பதனால் அவர் அங்கு வரவில்லை. அதற்காக புதிதாக நியமிக்கப்பட்ட நிதியமைச்சர் ஜெரமி ஹண்ட் அவர்களை முன்னுக்கு தள்ளிவிட்டார். கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் நீயே பதில் சொல்லுவென்று. ஆனால் பிரதமர் மீது கேட்கப்படும் கேள்விக்கு பிரதமர் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக பிரதமருக்காக பிரதமர் போட்டி பதவி போட்டியில் பங்கு பற்றிய பெனி மோடன்ட் என்ற அவர்தான் சபை தலைவர், அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி பாராளுமன்ற குழு தலைவர். ஆகவே அவர் அதுக்கு பதில் அளிக்கலாம். அவர் தான் அளிக்க ஒன்றும் இல்லை, உண்மையில் பிரதமர் அளித்திருக்கலாம். ஆனால் அவரால் முடியாது. ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை பத்திரிகையாளர் மாநாட்டின் போது அவர் வந்து இப்படியும் ஒரு 100 குறைவு இல்லாத பத்திரிகையாளர் காத்திருக்கும் பொழுது 3 கேள்விக்கு ஒரே பதிலை கூறிவிட்டு 4வது கேள்வி கேட்கும் பொழுதே இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். அது உலகம் பூராக அன்று அவருக்கு மிக எதிர்ப்பு கணைகளை தொடுத்திருந்தது. இந்த நிலையில் இப்பொழுது பிரதமரை இப்படியே விட்டால் தங்கள் சொந்த கட்சிக்கு என்ன நடக்க போறோம் அச்சம் ஆளுங்கட்சிக்குள் துவங்கிவிட்டது. 1, 2, 3, 4, 5 என்று அமைச்சரவையில் உள்ள சிலர் பகிரங்கமாக வெளியே கூற சொல்லிவிட்டார்கள். இவரை எவ்வளவு வேகமாக இந்த பதவியிலிருந்து அகற்றுகிறீர்களோ அகற்றி விடுங்கள், இல்லை என்றால் எங்களுடைய எதிர்காலம் வீணாய் போயிடும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் சில அமைச்சர்களும் கூறத்தை விட்டார். காரணம், 2019 நடந்த அபார 80 அதிகமான மேலதிக வாக்களை கொண்டுதான் போரிஸ் ஜான்சன் தலைமையில் இந்த அரசாங்கம் அமைந்தது. ஆனால் போரிஸ் ஜான்சனால் நடந்த விவரங்கள் நாங்கள் ஏற்கனவே நேர்களோடு
பங்கு கலந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் செய்த டேமேஜ், அவர் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டார். அதற்கு பின்பு வந்தவர் ஒரு பலன் குறைந்த ஒரு பிரதமர். அங்கே இந்த பிரதமராக இவர் ஆக்குவதிலும் உண்மையான ஜனநாயகம் கடைபிடிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி. ஏனென்றால் வாக்கு அடிப்படையில் ரிஷி சுனாக் அவர்கள் முதல் நிலையில் இருந்தாலும் பின்பு கட்சி உறுப்பினர்களுடைய வாக்கு என்று வரும் பொழுது அவர் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டார். இது உண்மையில் ஒரு இந்திய பிரஜா உரிமை பெற்ற ஒருவர் இந்த நாட்டுக்கு பிரதமராக வருகிறதா என்ற ஒரு மறைமுகமான கேள்விக்கான பதில். அந்த கட்சி உறுப்பினர்களுடைய வாக்களிப்பில் அவர் இரண்டாம் இடத்தில் சென்று விட்டார். ஆனால் இப்பொழுது எல்லோருக்கும் புரிகிறது ரிஷி சுனாக் தான் உண்மையான ஒரு இதை சமாளிக்கக்கூடிய ஒருவர் என்று. ஆனால் அவர்களை கொண்டு வந்தால் இவருக்கு அதற்கு அவமானம் என்றது இதுக்கு மேல் கூற முடியாது. ஆகவே இப்பொழுது ஜெரமி ஹண்ட் என்றவரை கொண்டு வந்துள்ளார்கள். அதே நேரம் ஜெரமி ஹண்ட் வந்து ரிஷி சுனாக்கை ஆதரித்த ஒருவர். ஆகவே சில நல்ல விஷயங்களுக்கு அவர் ஆதரவு பின்புறமா என்று தெரிவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கைகள் கூட கொண்டு வந்திருக்கலாம். அவர் நேற்று பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள், ஒவ்வொரு கட்சியாக கேட்ட கேள்விக்கும் பதில் கூற முனைந்தவர் இந்த பெனி மோடன் என்பவர். இவர் இந்த போட்டியில் மூன்றாவது நிலையில் வந்தவர். அதாவது கட்சி தலைவர் பதவிக்கும் பிரதமராகிறதுக்கும் மூன்றாவது நிலை. முதலாவது ரிஷி சுனாக், பின்பு லிஸ் ட்ரஸ், பிறகு பெனி மோடன், பின்பு இந்த வாக்களிப்பினால் அது மாற்றப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் இவருக்காக பதிலளித்த அந்த பெனி மோடன் என்ற பெண் மிக துணிச்சலாக ஒரு பிரதமர் எப்படி பதிலளிப்பாரோ அந்த அளவுக்கு அவர் பதிலளித்திருந்தது எதிர்கட்சியை கூட சற்று கவனிக்க செய்தது. ஓ, இவர் பிரதமராக வந்தால் நிச்சயமா எங்களுக்கு தலையிட கொடுப்பார் என்ற ஒரு அச்சத்தையும் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டது. அந்த அளவுக்கு அவர் பணியாற்றி இருந்தார். ஆகவே பிரதமர் வராமல் இருந்தவர் புதிதாக வந்த நிதியமைச்சர் தன்னுடைய கதைகளை கூறும் அதே நேரம் அவரோடு சேர்ந்து பின்பக்கமா ஒரு குழந்தை பிள்ளை கோயிலுக்கு கையில கூட்டிட்டு போறமா மெல்லமா வந்து உட்கார்ந்திருந்து அரைமணித்தி அடுத்தால் அவர் எழுப்பி போய்விட்டார். இது உண்மையில் இவரில் நம்பிக்கையை விளக்க வைத்தது. இப்பொழுது இன்றைய கருத்து கணிப்பின்படி 77% இந்த கட்சியின் மீதோ இவர் மீதோ நம்பிக்கை இல்லை என்று அறிவித்து விட்டார்கள். வெறும் 7-10 இடையில் தான் இவருக்கான ஆதரவு இருக்கிறது. முக்கியமான அமைச்சர்கள் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் இவரை வைத்து இப்படியே விட்டால் இது போய் தேர்தலில் முடியுமா இருந்தால் அடுத்த பொது தேர்தல் நிச்சயமாக தாங்கள் பதவியை இழப்போம் என்ற அச்சத்தில் இவருக்கு ஆதரவளிப்பதாக காட்டுகிறார்கள். ஏனென்றால் புதிதாக வந்த அமைச்சர்கள் இந்த அரசாங்கம் கவலுமாயிருந்தால் அத்தனை பேருக்கும் வேலை இல்லாமல் போயிடும். ஆகவே அவர்கள் புதிய புதிய தொழில்களை தேட வேண்டும். இந்த அச்சத்தில் நேற்றைய தினம் பாராளுமன்றம் அல்லூலகப்பட்டதை நாங்கள் பார்த்து ரசித்து கொண்டே இருந்தோம். உண்மையிலேயே தான் ஒரு மார்க்ரெட் தட்சர் என்று கூறிக்கொண்டு வந்தவர் லிஸ் ட்ரஸ் அவர்கள். ஆனால் வருகின்ற கிறிஸ்மஸ் பண்டிகைக்குள் இவர் பதவியில் இருந்து போய்விடுவார் என்று அவரது கட்சிக்காரரே கூறும் அளவுக்கு லிஸ் ட்ரஸ் அவர்களுடைய பெயர் இப்பொழுது மிக உச்சமாக பேசப்படுவதன் காரணம் என்ன? நீங்கள் கூறுவது கிறிஸ்மஸ், ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர் இந்த மாத இறுதி, அதாவது 31 அக்டோபர் மாதம் மட்டும் தாக்கு பிடிக்கலாம். ஏனென்றால் இந்த கட்சியினுடைய அல்லது பாராளுமன்ற புதிய அமைச்சர்களுடைய முடிவுகளை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் நாள் அக்டோபர் 31. அன்று வரை அவர் பிரதமராக இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஆங்கிலத்தை கூறுவோம் பையிங் டைம், நேரத்தை எப்படி விலை கொடுத்து வாங்குவது என்று. இப்போது கூட ஜெரமி ஹண்ட் அவர்களை கொண்டு வந்து அவர் கூறும்படி எங்களை ஆராய்ந்து அதற்கு எதிர்ப்புகள் ஆதரவுகள் வாக்களிப்புகள் என்று செல்லும் பொழுது ஒரு 10-15 சென்று விடும். அதுவரையும் பிரதமர் இவர் தான். அதாவது எந்த பதவியும் எந்த ஒரு சக்தியும் இல்லாத ஒரு பிரதமர் என்பதை நீட்டவர் நிரூபித்து விட்டார். இன்றைய பத்திரிகைகள் கூட கேலி சித்திரம் வரைந்திருந்தாலும் அவருடைய படத்தை போட்டு அவருக்கு பின்னால் ஒரு டியூப் ஒன்றை கொடுத்து ஒரு மெஷின் காத்தடிச்சு அவரை ஊத வச்சிருக்கிறார். அவ்வளவுதான், அந்த மெஷின் பின்னுக்கு இருக்கிற மாதிரி ஒரு படம் கூடி போட்டிருந்தார். இன்று நடந்த விடயம் நேற்று நடந்த விடயத்தினுடைய அடுத்த ஒரு அங்கமா இருந்தது. இது கூட நீங்கள் இன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்று என்ன நடந்தது, என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தது நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்றைய முடிவுகள் எப்படி என்றால் புதிதாக வந்த நிதியமைச்சர் அதிரடியாக அறிவித்து விட்டார். இவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டங்களையோ, சட்டம் அல்ல, சட்டமாகவே ஆகவில்லை, அதுதான் அடுத்த பகுதி.
இவர்கள் கொண்டு வந்த திட்டம் வெற்றியாகமாயிருந்தால் அது நேற்றிலிருந்து சட்டமாக மாறியிருக்கும். ஆனால் குறிப்பிட்ட அந்த தினத்திலே இவர்களுக்கு சறுக்கி விழும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. எப்படி என்றால், புதிதாக வந்தவர் அறிவித்து விட்டார், இவர்கள் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் நான் ரத்து செய்கிறேன், அது எதுவுமே செல்லுபடியாகாது என்று முக்கியமான வரி சலுகைகளிலிருந்து. அதே நேரம் இன்னொரு பொதுமக்கள் மீது பயங்கரமான ரெடி ஒன்று விழுந்துள்ளது. என்னதான் தவறு செய்தாலும் லிஸ்ட் ட்ரஸ் அவர்கள் மீது பொதுமக்களுக்கு ஒரு அனுதாபம் இருந்து எப்படி என்றால், இந்த கேஸ் எலக்ட்ரிசிட்டி போன்றவற்றுடைய கட்டு, அதாவது அதை கட்டணங்கள் 2500 வரை அதிலிருந்து தாங்க மேலே செல்ல விடாமல் தான் பாதுகாத்துக் கொள்வேன் 2 வருடங்களுக்கு என்று உத்தரவாதம் கொடுத்தார். இதே பொதுமக்கள் 100க்கு 100 நம்பினார்கள். ஆனால் நேற்றே வந்த புதிதாக வந்த ஜெரமி ஹண்ட் என்ற நிதியமைச்சர் உடனடியாக அறிவித்து விட்டார், இல்லை வெறும் 6 மாதத்துக்கு மட்டுமே இது தாக்கு பிடிக்கும், 6 மாதத்துக்கு மேல் இதை நான் தொடர்ந்து நடைபெறவிட மாட்டேன். அதாவது எதிர்வரும் 2023 ஏப்ரல் வரையும் தான் இந்த 2500க்கு குறைந்த கட்டணங்கள், கேஸ் மின் கட்டணங்கள் இருக்கும். அதற்கு பின் என்ன நடக்கும் என்ற பொழுது அது அந்த நேரத்தில் என்ன நடக்கிறதோ அந்த உலக நிலையை பார்த்து செய்வோம். இங்கே அடிப்படையாக அவர் என்னத்தை கொண்டு வர்றார் என்றால், வருடம் ஒன்றுக்கு 32 பில்லியன் பவுண்டுகள் தேவைப்படுகின்றது. இந்த தேவைப்பட்ட பணத்தை எங்கிருந்து பெறுவது என்ற கேள்வி இப்பொழுது வரும் பொழுது எல்லோருக்கும் மீண்டும் 2010 ஞாபகத்துக்கு வருகிறது. 2010 இப்போது பதவியில் உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்த பொழுது ஆஸ்டெரிட்டி என்ற ஆங்கிலத்து கூறுவோம், அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகள், எல்லா கட்டுப்பாடுகளையும் செய்து அந்த கட்டுப்பாடுகளினால் மக்களுக்கு கொடுக்கப்படும் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டன, சலுகைகள் ரத்து செய்யப்பட்டன, பல இடங்களில் பல கட்டிடங்கள் மூடப்பட்டன, விளையாட்டு மைதானங்கள் விற்கப்பட்டன, அப்படி எல்லாமே வங்குரோத்த நிலைக்கு சென்றிருந்தது. ஆனால் இப்பொழுது புதிதாக வந்தவர் நேற்றைய தினம் கூறியதையும் இன்று கூறிய கருத்துக்களையும் பார்க்கும் பொழுது, இதுவல்ல இனி வரப்போவதுதான் எல்லாரும் கண்கலங்க வைக்கும் முடிவுகளை நான் எடுப்பேன், அதாவது இந்த கொடுப்பனவுகள், ஈவன் இந்த பென்ஷன் என்ற ஆங்கிலத்தை கூறுவோம், ஓய்வூதியம். ஓய்வூதியம் இந்த நாட்டில் முக்கியமான விடயம், அது எந்த விதத்திலும் குறைக்கப்பட முடியாது, நிச்சயமாக உரியது என்று ஒன்று உண்டு. வருடத்துக்கு வருடம் அந்த பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப அந்த ஓய்வூதியம் சற்று அதிகரித்து செல்லும், இது சட்டம். ஆனால் நேற்று வந்தவர் கூறியிருக்கின்றார், அந்த தனிப்பட்ட ஒரு விடயத்தை கூறாமல் இவையெல்லாம் நிச்சயமாக தனித்தனியாக நான் பார்க்க மாட்டேன், மொத்தமாக இந்த பணத்தை எங்கிருந்து பெறுவது என்பதில் கவனமாயிருப்பேன். ஆகவே பொதுமக்களுக்கு இப்பொழுது அச்சம் வந்துவிட்டது. ஏற்கனவே விலை உயர்வு வாழ முடியாத நிலையில் இவர் கொண்டு வரப்போகும் வரி சலுகைகள் அதிகம், தங்களுக்கு கிடைக்கிற கொடுப்பனவுகள் விட்டு விடப்போகும் என்பதனால் எதிர்கட்சிகள் இப்பொழுது அரசாங்கத்தின் மீது கோபம் கொண்டுள்ளது. உதாரணமாக ஜெரமி ஹண்ட் மீது ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது, நல்லாக செய்வார் என்று நேற்று வரை இருந்த கருத்து கணிப்பிலிருந்து இன்றவர் 3-4 வீதம் கீழே சென்று விட்டார். ஏனென்றால் அவர் இன்னும் விட்டு கொண்டு வரப்போகிறார். இன்றைய மெட்ரோ பத்திரிகையில் ஒரு பகுதியான ஒரு தலையங்கம் கொண்டு வந்தார்கள், ஹிய கம் கமத், அது ஆங்கிலம், பழைய ஆங்கிலம், கமத் த கட்டர், அதாவது வெட்டுகிறவர் வந்து கொண்டிருக்கிறார், வந்து வெட்ட போகிறார் என்று மக்களுக்கு அச்சம் தொடர்ந்து விட்டது. அப்படி என்றால் 3 வழிகளில் இதற்கு முடிவு காணலாம். 1, பிரதமரை பதவியிலிருந்து தூக்க வேண்டும், அல்லது அவராக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும், அல்லது ஒரு புது தேர்தல் வருவோம். இங்கே நீங்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விடயத்தை குறிப்பிடுகின்ற பொழுது பிரதமர் பதவிக்காக போட்டியிட்டவர்கள் என்றும் கூறலாம், அல்லது கட்சியினுடைய தலைமை பதவிக்காக போட்டியிட்டவர்கள் என்றும் கூறலாம். அதிலே முக்கியமானவர்களாக ரிஷி சுனாக் அவர்கள், அடுத்தது பென்னி மோடன் அவர்கள். இந்த பென்னி மோடன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே மிக திறமையாக தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இப்பொழுது மீண்டும் ஒரு போட்டி ஏற்பட்டால், பிரதமராவது யார் என்ற போட்டி ஏற்பட்டால், உண்மையிலேயே அடுத்த நிலையில் நிற்பவர் ரிஷி சுனாக் அவர்கள். அவர் பிரதமராவாரா அல்லது பெனி பிரதமராவாரா என்ற கேள்வி எழுந்தால் நீங்கள் தரக்கூடிய பதில் என்ன உங்களுடைய அவதானிப்பில் இருந்து? இன்று பிற்பகல் எடுக்கப்பட்ட கருத்துக்கான ஜூகோவ் என்ற புள்ளி விவர ஸ்தாபனம், அது மதிப்புக்குரிய ஸ்தாபனம், எடுத்த முடிவின்படி
முதலாவது நிலையில் இருப்பது இதற்குரிய 36% வாக்குகளை பெறக்கூடியவர் ரிஷி சுனாக். அதாவது இரண்டாவது நிலையில் பெனி மோடன் 19% வாக்களை பெறக்கூடியவர் என்று ஒரு கருத்து கணிப்பு வந்துள்ளது. இப்பொழுது பதவியுள்ள ஜெரமி ஹண்ட் அவர்கள் 19 இப்பொழுது 17 இறங்கியுள்ளார். அதுக்கான காரணத்தை நான் முன்பு கூறியிருந்தேன். வெலஸ், அதாவது வெலஸ் என்ற பாதுகாப்பு அமைச்சர் சில நாட்களுக்கு முன்பு தான் தான் அடுத்த பிரதமர் என்ற மாதிரி ஊதிப்பெருத்தி கொண்டு தெரிந்தார். ஆனால் அவரை இந்த நேரம் பார்த்து அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டார்கள் ஒரு மீட்டிங்கு. அங்கே நின்று சொல்றார், இல்லை நான் என்ற பதவியே காப்பாற்றிக் கொள்வேன் என்று. இறுதியாக வேடிக்கையான என்னவென்றால், ஜோன்சனுக்கு என்ன விதமான வாய்ப்பு இருக்கிறது என்றால் வெறும் 5% வாய்ப்பு தான் இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த பதவிக்கு வரக்கூடிய தகுதியை பெற்றவர் யார் என்றால் ரிஷி சுனாக். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அரசியல் சித்து விளையாட்டுகள் ஏனென்றால் இவரோடு போட்டி போட்டு இரண்டாம் நிலையில் தள்ளப்பட்டவர் இவரை தள்ளிவிட்டு பிரதம வரும் பொழுது கட்சிக்கு பெரிய அவமானம் என்ற காரணத்தினால் ஒரு விதத்தில் எப்படியாவது இது வந்தானே இது பெறாவிட்டானே இவரை பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி முடிவு காட்டிவிட்டது. இது எத்தனை பேருடைய வாக்கு இதற்கு எதிராக அமையும் என்பதை பொறுத்து 1922 குழு ஒன்று ஒன்று இருக்கிறது. அதாவது பாராளுமன்றத்தில் பின்வரிசையில் உள்ளவர்களுடைய எல்லாருக்கும் சேர்த்து ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவிடம் நீங்கள் முறைப்படலாம், எங்களுக்கு இவரை பிடிக்கவில்லை என்று. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், போரிஸ் ஜான்சனை பதவியிலிருந்து விலக்குவதற்காக நடைபெற்ற போட்டியிலும் இதுதான் நடைபெற்றது. ஆகவே 50% அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களோ இல்லை எங்களுக்கு இவரோடு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த அந்த குழுவினுடைய தலைவர் இவரை மரியாதையாக சொல்லுவோம், இங்கு பாருங்கள் இத்தனை விதமான மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே தயவு செய்து நீங்க பதவியை விட்டு விலகுங்கள் என்று கூறலாம். அப்படி அவர் இல்லை என்று போகும் பட்சத்தில் பாராளுமன்றத்தின் நம்பிக்கையில்லா பிரகடனியை எதிர்கட்சி கொண்டு வரலாம். அதற்கு ஆதரவாக ஆளுங்கட்சியில் உள்ளவரும் வாக்களித்தால் அவர் நேரடியாக ஒரே நாளில் பதவி இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சில சந்தர்ப்பங்களில் இவர் தூக்கி எறியப்பட முன் குதித்து முன்னோடுவார் என்றொரு தலையங்கம் கூட இன்று வந்தது. அவருக்கு புரிந்து விட்டது, எதைத்தான் இவர் கூறினாலும் தன்னால் தாக்கப்படுக்க முடியாது, ஏதாவது ஒரு பொறைமுறையில் தான் பதவியில் இழக்க நேரிடும் என்று கண்டால் மரியாதையாக ராஜினாமா செய்துவிட்டு அவர் போவார் என்ற கருத்தும் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு பொது தேர்தல் வருமா என்றால் இந்த பொது தேர்தல் வருவதற்கான சந்தர்ப்பம் அத்தனையும் பாராளுமன்றத்தில் நடக்க போற வாக்களிப்புகளை பொறுத்து தான் இருக்கிறது. ஆகவே அது உடனடியாக நடக்குமா இல்லையா என்பது வேறு. ஆனால் நீங்கள் கூறிய மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் வரை அவர் தாக்குப்பிடிப்பாரா என்பது எனக்கே சந்தேகம். அவ்வளவுக்கு அவர் தாக்குப்பிடிக்க மாட்டார். ஏனென்றால் கட்சி உறுப்பினர்கள் எதற்கு அச்சப்படுகிறார் என்றால் இவரை விட்டு வைத்த ஒரு நாள் கூட தங்களுக்கு நஷ்டமாக முடியவர்களுடைய கதைகள் செயல்பாடுகள் எல்லாம் பிழையான முறையில் தங்களை கொண்டே விழுத்திவிடும். ஆகவே தாங்கள் இருந்த இடம் எல்லாம் போயிடும் என்ற அச்சத்தில் அவரை தூக்கி எறிவதற்கு இப்போதே முன் வந்துள்ளார்கள். ஆகவே பிரிட்டன் ஒரு புதிய பிரதமரை சந்திக்க போகின்றது என்ற எதிர்பார்ப்போடு இன்றைய உரையாடலை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மிக்க நன்றி யோகரட்னம் அவர்களே, வணக்கம். மிக்க நன்றி ராஜன், வணக்கம். அன்பு நேர்களே, வணக்கம். யாழ்ப்பாண உணவு வகைகள் யாவும் சுவைக்க லண்டன் டூட்டிங்கில் ஜக்னா ஹவுஸ். யாழ்ப்பாணம் என்று சொன்னால் தேன் சுவை ஊறும். 125 பவுன்ஸுக்கு மேல் ஆர்டர் செய்வோருக்கு 3 மைல் சுற்றாடலுக்குள் விநியோகம் இலவசம். ஜக்னா ஹவுஸ், 90 டூட்டிங் ஹை ஸ்ட்ரீட், டூட்டிங். மாணிக்க முத்துகளும் மாண்புற காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு.